வணக்கம் செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன் ஏழு தமிழர்கள் விடுதலைக்கு முட்டுக்கட்டை போடும் வகையில் யாரும் பேச வேண்டாம் உதவி செய்யாவிட்டாலும் பரவாயில்லை உபத்தரம் செய்ய வேண்டாம் என்கின்ற பேரறிவாளனை தாயார் வைத்த கோரிக்கையை நானும் வைக்கின்றேன் சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் பேட்டி தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாவட்ட தலைவர்கள் செயலாளர்கள் ஆய்வுக் கூட்டம் அக்கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான வேல்முருகன் தலைமையில் திருச்சியில் நடைபெற்றது கூட்டிற்கு பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வேல்முருகன் பல்வேறு மக்கள் விரோத சட்டங்களை ஒன்றிய அரசு நிறைவேற்றி வருகிறது அதில் வேளாண் சட்டங்களும் ஒன்று அந்த வேளாண் சட்டங்களை எதிர்த்து உத்தரப்பிரதேசத்தில் போராடிய விவசாயிகள் மீது ஒன்றிய இணையமைச்சர் அமித் மிஸ்ராவின் மகன் கார் ஏற்றி கொலை செய்தார் அதற்கு பொறுப்பேற்று இணையமைச்சர் பதவி விலக வேண்டும் வன பாதுகாப்பு சட்டம் என்கின்ற பெயரில் வனங்களையும் அதே போல கடல் வளங்களையும் கார்பரேட்டுகளுக்கு தாரை ஒன்றிய அரசு முயற்சிக்கிறது அதை செய்யக்கூடாது தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றிய நீட் தேர்வு மசோதாவை ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாமல் இருப்பது ஏற்புடையதல்ல பேரறிவாளன் உள்ளிட்ட ஏழு பேர் விடுதலைக்கு ஒன்றிய அரசு உடனடியாக ஒப்புதல் அளிக்க வேண்டும் ஏழு பேர்களின் ஒருவரான ரவிச்சந்திரனின் தாயார் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருப்பதால் ரவிச்சந்திரனுக்கு பரோலை தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டும் திருச்சி சிறப்பு முகாமில் இருப்பவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் வேளாண் கல்லூரியில் சேரும் ஆர்வம் மாணவர்களுக்கு தற்போது அதிகரித்து வருகிறது எனவே விண்ணப்பிக்கும் அனைவருக்கும் இடம் கிடைக்கும் வகையில் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் தனியார் வேளாண் கல்லூரியில் சேரும் மாணவர்களிடம் நன்கொடை அதிகம் வசூலிப்பதாக தகவல் வந்துள்ளது அதுபோன்ற புகார் வந்தால் அந்த கல்லூரிகளின் உரிமத்தை அரசு ரத்து செய்ய வேண்டும் கோவை வேளாண் பல்கலைக்கழக ஆட்சி மன்ற குழு உறுப்பினராக இருக்கும் என்னிடமும் மாணவர்கள் புகார் தெரிவித்தால் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் உயிரை பணயம் கொரோனா காலத்தில் தற்காலிக பணியில் செவிலியர்கள் பணியாற்றினர் அவர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் சிறு சிறு குற்றங்கள் செய்து விடுதலை செய்யப்பட்டவர்கள் பலர் காவலர் பணியிடங்களுக்கு தேர்வாகி உள்ளனர் ஆனால் சிறு சிறு வழக்குகளை காரணம் காட்டி அவர்கள் பணியமர்த்த காவல்துறை உயரதிகாரிகள் மறுக்கின்றனர் தற்போது எழுநூறு பேர் அதுபோன்று காத்திருப்பில் வைக்கப்பட்டுள்ளனர் அரசு சிறப்பு ஆணையம் அமைத்து அவர்களை பணியமர்த்த வேண்டும் ஏழு தமிழர் விடுதலைக்கு தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு தரப்பினர் குரல் கொடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் ஏழு தமிழர்கள் விடுதலைக்கு முட்டுக்கட்டை போடும் வகையில் நாம் தமிழர் உட்பட யாரும் பேச வேண்டாம் வீரம் பேசி என்னுடைய பிள்ளையின் விடுதலையை தடுக்க வேண்டாம் உதவி செய்யாவிட்டாலும் பரவாயில்லை உபத்தரம் செய்யாமல் இருங்கள் என பேரறிவாளனின் தாயார் அற்புதம்மாள் கோரிக்கை வைத்திருக்கிறார் அதே கோரிக்கையை நானும் வைக்கின்றேன் வேளாண் சட்டங்கள் குறித்து புரியாமல் பலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியிருக்கிறார் நான் முந்திரி வாழை உள்ளிட்டவற்றை விவசாயம் செய்யும் விவசாயி நான் அந்த சட்டங்களை வரிக்கு வரி படித்துள்ளேன் அந்த சட்டங்கள் விவசாயிகளுக்கு எப்படி எதிரானது என்பது தெரியும் வேளாண் சட்டங்கள் குறித்து அண்ணாமலையுடன் விவாதிக்க நான் தயாராக இருக்கின்றேன் நாட்டில் நிலக்கரி தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் நிலக்கரி எடுக்க பல ஆண்டுகளுக்கு முன்னால் என்எல்சி நிர்வாகம் முடிவெடுத்தது ஆனால் அந்த திட்டம் செயல்படுத்தப்படவில்லை அங்கு நிலக்கரி எடுக்க நிலங்களை தர மக்கள் தயாராக இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க என்எல்சி நிர்வாகம் தயாராக இல்லை ஏக்கருக்கு ஒரு கோடி ரூபாயும் வீட்டில் ஒருவருக்கு வேலையும் வழங்கினால் மக்கள் நிலங்களை நிச்சயம் தருவார்கள் என தெரிவித்தார் நன்றி